அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் சுப செலவு என்று காட்டுகிறது. இதன் அர்த்தம், இந்த செலவால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று அர்த்தம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இப்படி லாபம் கிடைத்த காரணத்தால் மனதிலே மகிழ்ச்சி தோன்றும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது போல் இன்று நடக்காது, கிடைக்காது. கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதுவும் இல்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வேலையை அல்லது கையில் எடுத்த வேலையை நல்ல விதமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். செய்யும் வேலையால் இன்று உங்களுக்கு புகழ் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்தபடி நினைத்த நேரத்தில் எடுத்த வேலை முடியாது இன்று. நாள் தள்ளலாம் அல்லது காலம் இழுத்தடிக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் பேசப்படும் நாள் இந்த நாள். நல்லது செய்தார், நல்லதை நாம் அனுபவிக்கின்றோம், இதற்கு காரணம் இவர்தான், வாழ்க என்று உங்கள் புகழை பாடுவார்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் சந்தேகம் இன்று உங்கள் மீது ஏற்படலாம். சந்தேகம் ஏற்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இடுக்கண்கள் தொல்லைகள் வருகின்ற நாளாக காட்டுகிறது. அப்படி ஏதேனும் ஒன்று வருவதாக தெரிந்தால் ஆரம்பத்திலேயே அதை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள். ஒரு புது யோசனை தோண்டி செயல்படும் நாள். இந்த இரண்டினாலும் நன்மைகள் விளையும். நல்ல நாள் இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடித்தவர்கள் மத்தியில் நாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், எதற்கும் பயப்படாமல் இருக்கலாம். எதிரிகள் மத்தியில் இருந்தால்
நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கவனம் இன்று உங்களுக்கு தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் இன்று நீங்கள் நன்மையை அடையும் நாள். சில நாட்களாக ஒரு கடினமான ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றீர்கள். அது வெற்றி பெற இன்று உறவுகள் அல்லது நண்பர்கள் உதவுவார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டாத தொல்லை அலையா விருந்தாளியாக வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு சோதனையை நீங்கள் வெற்றி கொள்ளும் நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக பெற வேண்டியது காலம் தாழ்த்துகிறது. இன்னும் கைக்கு வந்தபாடு இல்லை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருது கிடைக்கலாம். இன்று நீங்கள் செய்த ஒரு செயல் பாராட்டப்பட்டு விருது கிடைக்கலாம். குறைந்தபட்சம் பாராட்டு கிடைக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பம் ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை பெறுவதற்காக இருக்கிறது. அதற்காக உழைப்பும் முனைப்பும் இருக்கிறது. அது இன்று கைகூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடப்பது எல்லாம் உங்களுக்கு திருப்தியை தராத நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே எல்லா விஷயங்களிலும் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். இன்றைய உங்களது முயற்சியால் சில நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட தேவையற்ற ஒரு முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் ஒரு முயற்சி. அந்த முயற்சியால் உங்களுக்கு பெரும் பலன், ஏன் பலனே கிடைக்காமல் போனாலும் போகலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விஷயம் திருப்திகரமாக இருக்கிறது. அதைவிட ஒரு நியாயத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்கும் நாளாக காட்டுகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் ஒரு பேச்சை அது உண்மை இல்லை என்று உங்களுக்கு மேல் உள்ளவர் அல்லது அதிகாரத்தில் மேம்பட்டவர் சொல்லுவார். இதனால் மனதிலே சற்று கஷ்டம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு. உங்களது நிலையில் இன்று ஒரு உயர்வு ஏற்படும்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக பல மணி நேரம் முயற்சி செய்து கடைசியில் எந்த இடத்தில் ஆரம்பித்தோமோ அதே இடத்தில் நீங்கள் இருப்பதை உணர்வீர்கள். கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம், சந்தோஷம் தரா செலவீனம், வீண் செலவீனம் இன்று உங்களுக்கு ஏற்படும். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.